பிரான்சில் பரபரப்பை ஏற்படுத்திய சிறுமிகள் விசாரணையில் வெளியான பகிர் தகவல்கள். பிரான்சின் பல பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த இரண்டு சிறுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை துலோஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்த இரண்டு சிறுமிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 2022 முதல் பல திருட்டுக்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீடியோ கண்காணிப்பு அமைப்பு மூலம் போலீசார் எச்சரிக்கப்பட்ட நிலையில் குறித்த இரண்டு சிறுமிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த இரண்டு சிறுமிகளும் மார்சி பகுதியைச் சேர்ந்த வீடற்றவர்கள் என விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. சிறுமிகள் கைது செய்யப்பட்ட போது வீடுகளுக்குள் நுழைவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் ஸ்க்ரூ டிரைவர்கள் போன்றவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதற்கு மேலதிகமாக 620 யூரோக்கள் பணமும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். விசாரணைகளுக்கு பிறகு இரண்டு சிறார்களும் நீண்டகால திருட்டுக்களில் ஈடுபட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நகரின் வீடியோ கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் உள்ளூர் பேருந்தில் இரண்டு சந்தேக நபர்களும் முறையாக அடையாளம் காணப்பட்டனர். இரண்டு சந்தேக நபர்களும் அவர்களின் மரபணு விவரங்கள் கொண்டு கண்டுபிடிக்க முடிந்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே பல வீடுகளில் திருடிய குற்றச்சாட்டில் அவர்கள் மீது விசாரணைகள் இடம்பெற்ற நிலையில் இரண்டு சிறுமிகளும் விரைவில் சிறுவர்களுக்கான நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படுவார்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.